வணக்கம். எங்களிடம் ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மே 30ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை, இன்று கரிநாள், திதி இன்று காலை 9:01 வரைக்கும், சதுர்த்தி பின்பு பஞ்சமி, யோகம் இன்று அதிகாலை 5:51 வரைக்கும், சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம், நட்சத்திரம் இன்று இரவு 9:52 வரைக்கும், உத்திராடம் நட்சத்திரம் பின்பு திருவோணம் நட்சத்திரம், சந்திராஷ்டமம், மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை, குளிகை மாலை 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை, கரணம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:52. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மற்றும் சூரியன் 2லையும், சுக்கிரன் செவ்வாய் புதன் 3லையும், கேது 8லையும், சனி மற்றும் சந்திரன் 10லையும், குரு பகவான் 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்களுக்கு சுமாரான பலன்களை கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்க சற்று திட்டமிட்டு எந்த விஷயத்திலையும் முயற்சி செய்ய பாருங்க. இதனால சூழ்நிலை சீரா இருக்கும். பணியிடத்துல உங்க பணியில் நன்மையான பலன்களுக்கான சற்று கடினமா போராட வேண்டியிருக்கும். இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட பொறுமை இல்லாம நடந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு குறைந்து காணப்படும். தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மூட்டு வலி மற்றும் முதுகு வலி உண்டாக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆரோக்கியமா இருக்க குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்கலாம். இன்னைக்கு சிலருக்கு மன சஞ்சலம் உண்டாகும். உங்க பேச்சில் அவசியம் நிதானம் தேவைப்படும். வீண் விமர்சனங்களை பொருட்படுத்தாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா இருந்து வெல்ல பாருங்க. சிலருக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தார்கிட்ட பிடிவாதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். இன்னைக்கு குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்கும். அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் சில கிடைக்கும். உங்க மேல அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதற்கான ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சோதனைகளை கடந்து சாதனைகளை மாற்றும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சாம்பல் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளா இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்துல சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5.2 ஸ்டார். இன்றைய தினம் நீங்க செய்யும் செயல்களில் பொறுமையான அணுகுமுறை அவசியம் தேவைப்படும்.
திட்டமில்லாமல் செயல்படுறதால இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயத்திலையும் உறுதியான அணுகுமுறையால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பணியிட சூழல் அவ்வளவு சாதகமாக இருக்காது. உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில தாமதங்கள் காணப்பட வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணையோட தவறான புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து நடந்துக்கிறதால உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்திலையும் நிம்மதி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி அவ்வளவு சுமூகமாக இருக்காது. உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதை கூட நீங்கள் சற்று கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால் நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்போடு இருக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிட்டு வரம்பு மீறி பேசாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு யாரை நம்புறதுங்கிற மனக்குழப்பம் உண்டாகும். சிலரோட நயவஞ்சக செயலை நினைச்சு நீங்கள் வருத்தப்படுவீங்க. உத்தியோகத்தில் மற்றவங்களோட செயல்பாடுகளில் தலையிடாமல் உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. அதாவது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கும். சிலருக்கு சாதுரியமான பேச்சுக்களாலே காரிய வெற்றி உண்டாகும். கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிலருக்கு மேம்படும். மனை மற்றும் வீடு தொடர்பான எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காரிய வெற்றி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும். இன்னல்கள் தீரும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவர வழிபாடு செய்யறதாலே தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் நேர்மறை அணுகுமுறையால் நீங்கள் வெற்றி காண முடியும். உங்கள் அணுகுமுறையில் தைரியமும் உறுதியும் தென்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு துணிந்து முடிவெடுக்கலாம். பணியிடத்தில் உங்கள் செயல்திறனில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளேயே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சேமிக்கும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் சிலருக்கு தள்ளி போய் முடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இறுதியில் நல்லபடியாக முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் மற்றவங்களோட வேலைகளையும் சிலர் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த பணிகள் நிறைவடைய சிலருக்கு காலதாமதமாகும். பணிபுரியும் இடத்துல உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட எதிர்பாராத வாக்குவாதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறதாலே உங்கள் மனதில் நிம்மதி உண்டாகும். இளைய சகோதரர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. மாணவர்கள் கூடுதலாக உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம்.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நாளாக இருக்கும். இன்றைக்கு புதிய மனிதர்களை சந்தித்து அவங்களோட தொடர்பை ஏற்படுத்திப்பீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு பல நல்ல அனுபவம் கிடைக்கும். பணியிடத்தில் கடின உழைப்பால் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. பணியில் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இனிமையான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இனிமையான நேரத்தை நீங்கள் கழிப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை சில செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் திடகாத்திரமாகவும் சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. அலுவலக பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரோட விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் கவனக்குறைவால ஏமாற்றத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி தொடர்பான பாடங்களில் திட்டமிட்டு செயல்படுறதால சாதகமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு செயல்களையும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு செயல்படுறது நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உங்கள் செயல்பாடுகளில் உங்கள் புத்தி கூர்மை வெளிப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நீங்கள் முடிவெடுப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் நீங்கள் விழிப்புணர்வோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது நல்லது. இறை வழிபாடு மேற்கொள்வதால் மன ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பணியிடத்தில் உங்கள் பணிகளை திறமையாக செய்ய திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்கள் நன்மதிப்புக்கு பங்கம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வதால் இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் காண முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படும். உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் சற்று போராட வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறதால ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம். வெளியிடத்தில் உணவு உண்பதை தவிர்க்க பாருங்கள். தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பிள்ளைகள் கேட்டதை சிலர் வாங்கி தருவீங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் தொடங்கும் முயற்சி பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். மாலை வேலையில் பிள்ளைகளோட கலந்து பேசி சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க.
வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். இன்னைக்கு உங்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வதால் தேவையில்லாத மன வருத்தங்களை தவிர்க்க முடியும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமாக பேசுகிறதால லாபம் மேம்படும். இன்னைக்கு இணையதளம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும். கடன் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் தோன்றும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும். இன்னல்கள் தீரும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் நீங்கள் சில தடைகளை சந்திப்பீங்க. இருந்தாலும் எந்த விஷயத்திலையும் பொறுமையாக உங்கள் செயல்பாடுகளை கையாள பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. பாதுகாப்பின்மை உணர்வு சிலருக்கு இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் காத்திருக்கும். இன்னைக்கு உங்கள் பணியில் காணப்படும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட பண பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு உண்டாக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இருவரும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். எல்லாமே மாறுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்காது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம். இதனால் உங்ககிட்ட மகிழ்ச்சியின்மை காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் எதையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் தியானம் மேற்கொள்வதாலையும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் சிலருக்கு கைக்கு வந்து சேர சற்று காத்திருக்க வேண்டியிருக்கும். சிலருக்கு சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் ஓரளவுக்கு தான் அனுகூலமாக முடியும். எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இன்னைக்கு சற்று கவனமாக இருந்துக்க பாருங்கள். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைக்க பல முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவைப்படும். குறிப்பாக பெரிய தொகைகளை தகுந்த சாட்சியம் இல்லாமல் யார்கிட்டையும் நம்பி தராதீங்க. இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கவங்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பாராத செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் செயல்களின் தன்மைகளை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்க பாருங்கள். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பழுப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அறிமுகம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும். இன்னல்கள் தீரும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும்.
கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் வெற்றிக்கான சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஆர்வத்தை பெருக்கும் புதிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் பணியில் திருப்தி உண்டாகும். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு உண்டாகும், அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் நிதிநிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கும் உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. இன்னைக்கு பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக சில முக்கியமான பணிகளை சிலர் செய்வீங்க. இன்னைக்கு உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரோட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் எடுத்த காரியம் சிலருக்கு தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். உங்கள் மனசில் எதை பற்றியாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான தொழில் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். தன வரவுகளால உங்கள் சேமிப்புகள் அதிகரிக்கும். மறைமுகமான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை தெரிஞ்சுப்பீங்க. நிர்வாகம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது. எதிர்மறை விளைவுகளை தடுக்க எந்த விஷயத்திலையும் பொறுமையோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது. அவசியம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் குடும்ப பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கிறது நல்லது. பணியிட சூழல் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை தக்க வச்சுக்க உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்த பாருங்க. இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்காது. பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால உரிய நேரத்தில் உணவு சாப்பிட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு அவ்வப்போது மனசில் இனம் புரியாத பயமும் கவலையும் வந்து போகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். நெருக்கமானவர்கள் கிட்ட உங்களோட மனக்குறைய சொல்லி ஆதங்கப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் யாருக்கும் சிபாரிசு செய்யாதீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகரிக்கும். உங்கள் மனசில் தன்னம்பிக்கையோட இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க. கோபமான பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வதால் மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனைகள் பெற்று மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார்,
காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் பணிகளை நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சக பணியாளர்கள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சகஜமாக நடந்துக்க பாருங்கள். உணர்ச்சி வசப்படுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முயற்சி செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவும் செலவும் இணைந்து காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய செலவு உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சிலருக்கு தோல் மற்றும் கணுக்கால் வலி ஏற்படவும் சிலருக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறதாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துப்பீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையாலே மகிழ்ச்சி உண்டாகும். பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களாலே உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பொதுமக்கள் தொடர்பான பணிகள் இருக்கவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற செல்வாக்கும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் எந்த விஷயத்திலையும் பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்தோடையும் சூழ்நிலையை கையாள பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்வதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். பணிச்சுமை உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட எனக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பாதிக்கும். முடிச்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்காது. பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் கவலையை ஏற்படுத்தும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதாலையும்
ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் பிறக்கும், இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து புதிய முடிவுகள் எடுப்பீங்க. நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு பிறக்கும். உடல் நலம் ஓரளவுக்கு சிலருக்கு சீராகும். வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இன்னைக்கு நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். பங்காளி வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு குறையும். போட்டிகளில் ஈடுபட்டு சிலர் வெற்றி பெறுவீங்க. பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதாலே லாபம் அதிகமாகவே கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தெளிவான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதாலே தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். கும்ப ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை விரும்பி செய்வீங்க. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட அன்பான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறதால பணவரவும் லாபமும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா திடமாக இருப்பீங்க. தவறு செய்பவர்களை இன்னைக்கு நீங்கள் தட்டி கேட்பீங்க. பிள்ளைகளால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். இன்னைக்கு சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். உங்கள் மனசில் புதுவிதமான ஆசைகள் தோன்ற வாய்ப்பிருக்கு. கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். பயணங்களால் சிலருக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. நண்பர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்கள் மேலே உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் வெற்றி அடையும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை வழிபாடு செய்யறதாலே தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும்.
குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் நீங்கள் திருப்தியோடு இருப்பீங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் குடும்ப பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் திறமையால் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் தன்னம்பிக்கையால் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவுக்கான அதிர்ஷ்டம் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்து வகையில் பணவரவு உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு கணிசமான தொகையை சேமிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட ஆற்றல் நிறைந்திருக்கும். இதனால நீங்க மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமா இருப்பீங்க. இருந்தாலும் சிலருக்கு மட்டும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றமும் சிலருக்கு உத்தியோகத்தில் மாற்றமும் உண்டாக வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களின் தலையிட்ட தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளின் மனசரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றங்களும் ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவி சிலருக்கு கிடைக்கும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதால லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் கரும் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கரும் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட சூரிய தோஷம் விலகும். இன்னல்கள் தீரும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவர வழிபாடு செய்யறதால தடைகள் அகலும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக்கான உபகரணங்களை தானமாக கொடுப்பதாலையும் அன்னதானம் செய்யறதாலையும் அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும்.